ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மே சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எலாஸ்டிக் மாடல் பேண்ட்டு தான் சுடிதார் பேண்ட்டு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் எலாஸ்டிக் பேண்ட்டு வந்து நார்மல் பேண்ட்லேயும் எப்படி நம்ம எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச் பண்ணுற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இப்போ பார்ட் ஒனில் கட்டிங் மட்டும் பார்க்கலாம் அடுத்தது பார்ட் டூவில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் சீக்கிரமே அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ எப்படி மெஷர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பேண்ட்டோட டோட்டல் ஹைட் என்னன்னு பார்த்துக்கலாம் எனக்கு பேண்ட்டோட டோட்டல் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் இன்ச் வருது தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சு அதுக்கப்புறம் சென்டரில் மார்க் எவ்வளோன்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் மேலேருந்து கீழே ஜாயிண்ட் வரைக்கும் பதினோரு இன்ச் வருது எனக்கு இது வந்து நான் ரெடி அளவு தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் கட் பண்ணும்போது எவ்வளோ ஆட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பதினோரு இன்ச் வருது நார்மல் ஃபேண்ட்லேயே நம்ம எலாஸ்டிக் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு சிம்பிள் மெத்தேடில் சொல்லியிருக்கேன் அடுத்தது சீட் அளவு என்னன்னு பார்த்துக்கலாம் நான் ஒன் சைடோட சீட் அளவு எடுத்துக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச் வருது எனக்கு இந்த ஃபேண்ட்டில் இப்போ பன்னெண்டு இன்ச் இருக்குது ஒரு டைம் மறுபடியும் சீட்டோட அளவு செக் பண்ணிக்கோங்க இருபத்தி அஞ்சு வருது ஓகே அடுத்தது கீழே பாட்டமோட லூஸ் எவ்வளோ பேண்ட்டோட லூஸ் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம் ரவுண்டு லூஸ் ஒன் சைடு வந்து ஃபைவ் இன்ச் இருக்கு அஞ்சு இன்ச் இருக்கு இப்போது நம்ம மெஷர் பண்ணியாச்சு அடுத்தது எப்படி நம்ம கட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே எக்ஸஸ் இருக்கு இல்லைங்களா அந்த எக்ஸஸ்ஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் உங்களுக்கு இது கிளியராக தெரியுதான்னு தெரில நான் மார்க் பண்ணுறது பார்த்துக்கோங்க மேலே எக்ஸஸ்ஸாக இருக்கு இல்லைங்களா அந்த கிளாத் கட் பண்ணுறதுக்காக நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் இப்போது ஹைட் மார்க் பண்ணிக்கலாம் மேலேருந்து எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதுக்காக ஒரு டூ இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் எலாஸ்டிக் பேண்ட்டுக்கு ரெண்டு இன்ச் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் துணிக்காகவும் உள்ளே ஒரு ஹாஃப் இன்ச் மடிக்கிறதுக்காகவும் விட்டு ரெண்டு இன்ச்சு மடிச்சுக்கோங்க ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போது அந்த லைன் செகண்ட் லைன் போட்டோம் இல்லைங்களா அதுலேருந்து டோட்டல் ஹைட் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணி அதை குறிச்சிக்கோங்க முப்பத்தி அஞ்சு இன்ச் வருது நான் முப்பத்தஞ்சு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் எலாஸ்டிக்காக விட்ட ரெண்டு இன்ச்சுலேருந்து அதுக்கு கீழே டோட்டல் ஹைட்டை வந்து நம்ம முப்பத்தஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க முப்பத்தஞ்சு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க கீழே கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்காக நான் ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணுறேன் கேன்வாஸ் வச்சு தைக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் முப்பத்தி அஞ்சு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க பார்த்திங்களா தெரியுதுங்களா ஒன்றரை இன்ச் இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன் அப்புறம் கீழே லூஸ்க்காக லூஸ் வந்து ஃபைவ் இன்ச்சு ஃபைவ் இன்ச்சு நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன் ரவுண்டு லூஸ் வந்து ஃபைவ் இன்ச்சு அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் சீட்டோட சரி வேஸ்ட் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று இன்ச் வருது எனக்கு நான் பதினொன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் வேஸ்ட் அளவுக்காக பதினொன்றரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஒன் இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் டோட்டலாக பன்னெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு லூஸ் வந்து பதினொன்று ப்ளஸ் ஒரு ஒன் இன்ச் போதும் அப்புறம் சென்ட்ரு ஹைட்டு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க பதினொன்று மறுபடியும் ஸ்டிச்சிங்காக ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து பதினொன்று இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் மேலேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லைன் போட்டாச்சு நான் போட்டிருக்கிறது கொஞ்சம் கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்தது சீட்டோட அளவு என்னென்னு பார்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பன்னெண்டு இன்ச்சு லூஸு அந்த பன்னெண்டு இன்ச்சு லூஸை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ இப்போது மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம் இல்லை உங்களோட விருப்பம் நீங்கள் கொஞ்சம் பெண்டாக பெண்ட் எடுத்து அந்த இடத்துல பெண்டு வர மாதிரியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டிச்சிங்க்காக ஒன் இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கோங்க மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஜாயின் போட்டுக்கோங்க இப்போது அந்த அந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா தான் ஸ்டிச் பண்ணும்போது அழகாக இருக்கும் இந்த மாதிரி கவு போட்டுக்கோங்க நான் மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல நான் சொல்லியிருக்கிற விஷயத்த நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மார்க் பண்ணியாச்சு எல்லா அளவுமே நான் மார்க் பண்ணிட்டேன் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ புரியலனாலும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைமாவது பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்கிறது எப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புரியும் இப்போ இதெல்லாமே நம்ம கட் பண்ணிடலாம் ஓகே நம்ம இப்போ மார்க் இடமெல்லாம் சுற்றியும் கட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ எலாஸ்டிக்கு எந்த அளவுக்கு எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஹிப் லூஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சி தேர்ட்டி இன்ச் வருது தேர்ட்டி இன்ச்சில் ஒரு ஆறு இன்ச்சில் லெஸ் பண்ணி எலாஸ்டிக்கோட அளவு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போது நம்ம கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஸ்டிச்சிங் வீடியோ பார்ட் டூவில் நான் போடுறேன் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ